நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 2 செவ்வாய்க்கிழமை ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் திருவிழா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 2:22-40 முடிய இறை வார்த்தைகள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமையோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. என் மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். அக்குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சார்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த ஓரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் அவர்கள் கலீலியாவிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்கும் விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய வாழ்வு முழுவதுமே கடவுள் கொடுத்த கொடை. அந்த கொடையிலிருந்து மிகச்சிறந்த வாழ்வை காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோமா இல்லையா என்று சிந்திக்க இன்றைய திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நமது அனுதின வாழ்க்கை அனுபவத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்றால்,
நம்முடைய வீட்டில் ஒரு திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்தில் யார் என்னவெல்லாம் பரிசு கொடுத்தார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று கணக்கு வைத்து சரியாக இல்லையெனில் அதைவிட நல்ல விதத்தில் நாம் மற்றவர்களுக்கு பரிசும் அதே போல அவர்களோடு நடந்து கொள்ளவும் செய்கிறோம். அதனால் நாம் அவர்களுக்கு காண்பிப்பது என்னவென்றால், நாம் எந்த விதத்திலும் அவர்களை விட குறைந்தவர்கள் இல்லை, நாம் மதிப்பு கூறியவர்கள் என்று நாம் எண்ணுகிறோம். உண்மையில் அது நல்ல எண்ணமே, அது நன்னடத்தையே. இவை அனைத்தும் நமது குடும்ப வாழ்வில், சமுதாய வாழ்வில் செம்மனே வாழ்கிறோம், மிகச்சிறப்பாக செய்கிறோம். இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம் என்றால், இயேசுவின் குடும்பம் குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறது, கடவுளுக்காக இயேசுவை ஒப்பு கொடுக்கிறார்கள், காணிக்கையாக கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை மீண்டெடுப்பதற்காக அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய வசதிக்கு ஏற்றபோல் காணிக்கை கொடுக்கிறார்கள், அவர்களுடைய குழந்தையை மீண்டெடுக்கிறார்கள். நாம் கோவிலில் நம்மையே காணிக்கையாக்கும் போது நம்முடைய உகந்த காணிக்கைகளால் நம்மை மீண்டெடுக்கிறோமா, இல்லையெனில் நாம் இறைவனுக்கு வாழ்வு முழுவதுமே கடன்பட்டவர்களாய் வாழ்கிறோமா? குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் நமது தகுதியை சிறிதும் கூட குறைவுபடுத்தாமல் நாம் பரிசு கொடுக்கிறோம், பரிசு பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த மிகச்சிறந்த அந்த வாழ்க்கை பரிசை நாம் கடவுளுக்காக அர்ப்பணித்து அதற்கு தகுதியான நம்முடைய வாழ்க்கையில் காணிக்கைகள் கொடுக்கிறோமா? கடவுளுக்கு எதை அர்ப்பணித்து நம்மையே மீண்டெடுக்கிறோம் என்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோர்கள் இயேசுவை காணிக்கையாக கொடுத்தபோது அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சிய வாழ்வாக மாறியது. இறைவாக்கினர் சிமியோனும் இறைவாக்கினர் அன்னாவும் இவர்களுக்கு சாட்சியாயிருந்தார்கள். நம்மையே அர்ப்பணிக்கிற நம்முடைய விசுவாச சாட்சிய வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறதா என்று சிந்திப்போம். கடவுளுக்கு நான் கொடுக்கும் காணிக்கை கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கை பரிசுக்கு துல்லியமாக இருக்கிறதா என்று யோசிப்போம். கடவுளுக்கு முன் நாம் விலை குறைந்தவர்களாக நம்மையே காண்பித்தார், கடவுள் எப்படி நமது வாழ்வில் பெரிய பெரிய நன்மைகளை செய்ய முடியும்? நாம் நம்மை குறித்தே விலை குறைவாக நாம் கணக்கிட்டால் எவ்வாறாக கடவுள் விலை உயர்ந்ததை நம்முடைய வாழ்விற்கு அவர் அளிக்க முடியும்? சிந்திப்போம், மன்றாடுவோமாக. கொடை வல்லலாகிய இறைவா, என்னுடைய வாழ்வு முழுவதுமே நீர் கொடுத்த பரிசே, மிகச்சிறந்த பரிசு, மிக அழகான பரிசு, மிக பாதுகாப்பான பரிசு. இந்த பரிசின் விலையை தெளிவாக அறிந்து இந்த பரிசுக்கு துல்லியமான வாழ்க்கை காணிக்கைகளை நான் உனக்கு அர்ப்பணிக்க எனக்கு திறந்த மனதை தாரும். ஆமேன்.